கைஸ், இன்னைக்கு நாம ஆறாங்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட 18th எபிசோட் பார்க்க போறோம். போன எபிசோட் ரெண்டு முக்கியமான விஷயத்தோட முடிஞ்சது. ஒன்னு, ஹீரோயின் ஹீரோவோட அம்மாவை சந்திக்க தனியா போனது. இன்னொன்னு, என்னன்னே தெரியல, திடீர்னு மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்க்குள்ள நிறைய அரச வீரர்கள் நுழைஞ்சி ஹீரோவையும் அவரோட சேவகனையும் குற்றவாளின்னு அறிவிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பாக்கலாம். ஹீரோவையும் அவரோட சேவகனையும் கைது பண்றதுக்காக மாகாணத்தோட கவர்னரே வந்திருக்காரு. அரெஸ்ட் பண்றதுக்கு காரணம் கேட்கும்போது, ஹீரோ மேஜிஸ்ட்ரேட் பதவியை பயன்படுத்தி அரசுக்கு எதிராக பெரிய குற்றம் பண்ணிருக்கிறதா சொல்றாரு. ஹீரோவை கிளர்ச்சியாளர்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி ஹீரோ கூட சேர்ந்து கிளர்ச்சி பண்ணதா அவரோட சேவகனையும் இழுத்துட்டு போய் ஜெயில அடைக்கிறாங்க. சேவகனுக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா ஹீரோக்கு எல்லாமே நல்லா புரியுது. இது ஊர் தலைவரோட வேலைதானு மாகாணத்தோட கவர்னருக்கு ஹீரோவை பத்தி கடிதம் எழுதி இங்க வர வச்சிருக்காரு. ஹீரோ எதுக்கெடுத்தாலும் இது அரச கட்டல அப்படின்னு சொல்றதே குற்றமா. ஹீரோ நிறைய ரோந்து பணி வீரர்களையும் பணியமர்த்தினதுனால அந்த வீரர்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு கிளர்ச்சி பண்றதா வேற இந்த ஊர் தலைவர் உருட்டிருக்காரு. கவர்னருக்கு ஹீரோவோட அப்பா லார்டு கிம்னு தெரியும். அது மட்டும் தான் கொஞ்சம் இருக்குது. அதுக்கும் இந்த ஊர் தலைவர் வந்துட்டு அது நமக்கு இன்னும்தான் வசதியா போகுது, அவர் வந்து இதுல ஏதாவது தலையிட்டார்னா ரெண்டு பேரையும் ஒன்னா முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இங்க கட் பண்ணி ஹீரோவோட அம்மாவை தனியா சந்திக்க போன ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ஹீரோயின் அம்மாக்குள்ள இருக்கிற மரண தூதுவர் தங்கச்சி கிட்ட, நீங்க என்னன்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட்டோட அம்மா உடம்ப வாங்கினீங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோ அம்மா ஊர் தலைவரை பழி வாங்கணும்னு கேட்டிருந்திருக்காங்க, ஆனா அவர் நல்லா தானே இருக்காரு அப்படின்னும் போது, அந்த ஆளை சாகடிக்கணும்னு அவங்க கேட்கல, வாழ்க்கை ஃபுல்லா தன்னோட காலில் அவர் விழுந்து கிடக்கணும்னு கேட்டிருந்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த அம்மா காலில் தானே அவர் விழுந்து கிடந்திருப்பாரு. அதனால இவங்களுக்கு எதுவுமே பண்ணாம ஈஸியா ஹீரோ அம்மா உடம்பு கிடைச்சிச்சு. இப்ப ஹீரோயின் கிட்ட, உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு, என்ன வேணும், பழி வாங்கணுமா, உன்னை சாகடிச்சவங்களை பழி வாங்கணுமா, இல்லைன்னா உன்னோட அன்புக்குரியவங்களை பாதுகாக்கணுமா, சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒரு செகண்ட் சஞ்சல பட்டுட்டா. ஏதோ சொல்ல வர்றா, ஆனா அதுக்குள்ள கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அங்கிருந்து எழுந்து ஓடுறா. வெளியே ஊர் தலைவர் பையன் அவளை பிடிச்சி, நான் இதுக்கு முன்னாடி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குதானு, என்ன ஆனாலும் நீ உன்னை இழந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணி இருந்திருப்பாங்கல, அதை ஞாபகப்படுத்துறான். அதுக்கு ஹீரோயின் இருந்துட்டு, இந்த மாதிரி ஒரு பொம்பளை கூட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. நான் ஒரு முன்னில அன்னைக்கு ஒருத்தரை சாகடிச்சு அவங்க சோலை இந்த அம்மா கிட்ட கொடுக்கறேன்னா சொல்ல முடியும், அமைதியா நிக்கிறான். அவ பாட்டு போயிட்டா. இப்ப ஹீரோயின் கிட்ட பேசுனதை வச்சு அவளுக்கு ஹீரோ தான் பிடிச்சிருக்குன்னு ஹீரோ அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஹீரோவை கொலை பண்ண சொல்லி ஊர் தலைவர் பையன் கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல, இப்போதைக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹீரோவை வச்சுதான் ஹீரோயினை பிடிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்ப இங்க கட் பண்ணி ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவரையும் சேவகனையும் ஜெயில போட்டாங்கல்ல. ஜெயிலுக்குள்ள ஊர் தலைவர் வந்து ஹீரோவை ரொம்ப வெறுப்பேத்துறாரு. உன் சேவகனையும் உன் கூட சிறையில போட்டாச்சு, அப்ப இனிமே உனக்கு யார் உதவி பண்ணுவா, வேணும்னா பேயா இருக்கிற அந்த பொண்ணை அப்படின்னு ஹீரோயின் பத்தி கூட இவருக்கு எல்லாம் தெரியும்னு ஹீரோ கிட்ட காட்டிக்கிறாரு. இன்னும் ஹீரோவை வெறுப்பேத்துறதுக்கு, ஹீரோவோட அம்மா குடும்பத்தையே இந்த ஆள் தானே தேச துரோகின்னு பொய்யா சாகடிச்சது, உன் அம்மா கண்ணு முன்னாடி உன் தாத்தா எப்படி கொடூரமா இறந்து போனாருன்னு வெளாவரே எல்லாத்தையும் சொல்லவா அப்படின்னு ரொம்ப வெறுப்பேத்துறாரு. இந்த ஆள் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்க்கு வரா. அவளுக்கு இப்பதான் எல்லா விஷயமும் தெரியுது. வேகமா ஜெயில போய் ஹீரோவை பாக்குறா. அப்பதான் விஷயத்த கேள்விப்பட்டு மந்திரகாரியும் வரா. ஆளாளுக்கு அவங்க ஆளுங்களை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. ஊர் தலைவர் ஹீரோயினை பாத்துட்டா அவளையும் ஜெயில புடிச்சு போட்டுருவாருன்னு அவளை மந்திரகாரி கூட பத்திரமா இருக்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஊர் மக்களுக்கு ஹீரோ மேல நல்ல அபிப்பிராயம் இருக்குல்ல, அதனால அவரை இப்படி திடீர்னு அரெஸ்ட் பண்ணவும் நாம போய் என்னன்னு கேட்போம், இதெல்லாம் அநியாயம் அப்படின்னு சில பேர் சொல்ல, ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இப்ப போய் நம்ம அவருக்காக பேசினா அவர் மேல உள்ள குற்றம் உண்மைன்னு ஆயிடும், அவரை கிளர்ச்சியாளர்னு பட்டம் கட்டிடுவாங்க, அதனால அமைதியா போய் என்ன நடக்குதுன்னு முதல்ல பாப்போம்னு ஊர் மக்கள் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஊர் தலைவர் பையனுக்கு ஹீரோவை அரெஸ்ட் பண்ண விஷயம் தெரிய வருது. ஹீரோ கூட உள்ளவங்களையும் குற்றவாளியும் தான் அறிவிப்பாங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயந்து போய் வேகமா கிளம்புறான். இப்ப விசாரணை ஆரம்பிக்குது. கவர்னர் உட்கார்ந்துருக்காரு, அவரோட வீரர்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, நிர்வாகிங்க இருக்காங்க, ஹீரோயினும் மந்திரக்காரியும் ஓரமா வந்து நிக்கிறாங்க. ஊர் தலைவரும் வந்துட்டாரு, அவர் பையனும் வேகமா வந்து ஹீரோயின் சேஃபா இருக்காளா என்னன்னு பாத்துட்டு கூட்டத்துக்குள்ள நிக்கிறான். இப்ப குற்றவாளிகளை வர சொன்னதும் ஹீரோவையும் அவரோட சேவகனையும் இழுத்துட்டு வந்து முட்டி போட்டு உட்கார வைக்கிறாங்க. ஹீரோ அந்த ஊர்ல உள்ள அடிமைகளோட பசங்களை, தகாத வழியில பிறந்த பசங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து கிளர்ச்சி கட்சி ஒன்னு உருவாக்கி அரசுக்கு எதிராக சூழ்ச்சி பண்றதா அபாண்டமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஹீரோ ரோந்து பணிகளுக்கு நிறைய வீரர்களை தேர்ந்தெடுத்தாருல, அதான் இப்படி சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு, இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டை மறுக்கும் போது, தகுதிக்கு மீறி உன்னோட சேவகனை இந்த அலுவலகத்தோட சீஃபா நியமிச்சது ஒரு அவமதிப்பு தான், அதுக்கு என்ன சொல்ற அப்படின்னும் போது ஹீரோ அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அவரால் எதுவுமே பேச முடியல. கவர்னர் குற்றச்சாட்டெல்லாம் ஒத்துக்க சொல்லி சொல்றாரு. ஒத்துக்கிட்டா உயிராது மிஞ்சும்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு, நீங்க என்ன தூக்கல போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் பண்ணாத தப்ப ஒத்துக்கவே மாட்டேன் போது, உடனே இந்த ஊர் தலைவர் வந்துட்டு ஊர் மக்கள் கிட்ட, நல்லா பாத்துக்கோங்க முட்டா பசங்களா, சட்டத்தை மீறினா கடைசியா இப்படிதான் வந்து நிக்கணும், இவன் உண்மையாக்குமே யாருன்னு உங்களுக்கு எல்லாம் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையாளுக்கு சிக்னல் கொடுக்கறாரு. அவன் வேகமா போய் ஹீரோயினை வலுக்கட்டாயமா எடுத்துட்டு வந்து ஊர் தலைவர் கிட்ட விடுறான். ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. ஹீரோ பாத்துட்டே நிக்கிறாரு. இந்த பொண்ணு ஒரு பேயி, இவதான் மேஜிஸ்ட்ரேட்டை மயக்கி வச்சு
வச்சிருக்கா, இப்போ இந்த மேஜிஸ்ட்ரேட் முகத்தரையை கிழிக்கிறேன், இவன் மனுஷன் இல்லைங்கிறத காட்டுறேன் அப்படின்னு பேசிட்டு நிற்கிறாரு. கவர்னரே என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கடுப்பாக அவர் வாழை எடுத்துட்டு, இவளை எத்தனை வாட்டி சாகடிச்சாலும் இவ சாகவே மாட்டான்னு சொல்ல ஹீரோ ஒரு பக்கம் கோபத்தில் கத்திட்டு இருக்காரு. ஊர் தலைவர் பையனும் தடுக்க வர பார்க்குறான், அவனை காவலர்கள் தடுத்துட்டாங்க, இவரோ வாழை ஓங்கிட்டாரு. அந்த டைம்ல கரெக்டா ஹீரோ, நிறுத்துங்க, நான் பண்ண தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோ இப்படி சொல்லியும் ஊர் தலைவர் அடங்கல, இன்னைக்கு நான் இதை முடிச்சே தீர்வேன்னு வாழை ஓங்கும் போது கவர்னர் தான், நிறுத்தியா, அதான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான்ல அப்படின்னு சொல்ல அப்பதான் ஊர் தலைவர் அடங்குறாரு. இன்ட்ராகேஷன் முடிஞ்சது. இப்ப கொஞ்ச நாளாதான் இந்த மூணு நிர்வாகிகளும் ஊர் தலைவர் சைட்ல இருந்து ஹீரோ பக்கம் மாறி இருந்திருப்பாங்க. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்னு மூணு பேரும் கடந்து தவிச்சிட்டு இருக்க, திரும்பவும் ஊர் தலைவர் பக்கம் போனா அவர் சேர்த்து பாரு என்னன்னு யோசிக்கும் போது, அப்பெல்லாம் நம்மளால பண்ண முடியாது, மேஜிஸ்ட்ரேட் எப்படியாவது காப்பாத்தணும்னு தான் யோசிக்கணும் போது அவங்களுக்கு செம்மைய ஒரு யோசனை வந்துருச்சு. என்னன்னா, லார்டு கிம் ஹீரோவோட அப்பா பத்தி தான் அடுத்த செகண்ட் ஒரு லெட்டர் எழுதி ஹீரோ அப்பாக்கு அனுப்பி விடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிட்டு ஹீரோக்கும் அவரோட சேவகனுக்கும் தண்டனை அறிவிக்க போறாங்க. நேத்து மாதிரியே எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டாங்க. ஹீரோவையும் சேவகனையும் இழுத்துட்டு வந்து முட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஊர் தலைவர் ஹீரோ கிட்ட போய், நீங்க வந்த நாள்ல இருந்து இந்த ஊரோட அமைதியே போச்சு, இனிமே நான் நிம்மதியா உட்காந்து புத்தகம் வாசிப்பேன்னு சொல்ல, உன்னை பத்தி பேசக்கூடாதுன்னு மக்கள் வாயடிச்சு, பசியா இருக்கிறவங்க கிட்ட இருந்து சாப்பாட்டை பறிச்சு உன்னோட கல்லாவை நிரப்பிக்கிட்ட, சொர்க்கம் என்ன சும்மா அழகுக்கு மட்டும் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா, கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும்னு திட்ட, இந்த ஆள் கடுப்பாகி எது சொர்க்கத்துல இருந்து எனக்கு தண்டனை கிடைக்குமான்ட்டு ஹீரோவை போட்டு மிதி மிதின்னு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்டு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா லார்டு கிம் மாசம் ஒரு என்ட்ரியை கொடுக்கறாரு. லார்டு கிம்ம பார்த்ததும் ஊர் தலைவருக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு நிறைய அதிகாரம் இருக்கலாம், அதுக்குன்னு நீதி வழங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து இடையூறு பண்ணுவீங்களா, இந்த கிளர்ச்சியில உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு இவரையும் இழுத்து விட பாக்குறாரு. கவர்னர் கிட்ட வர, இவருக்கும் இந்த வழக்குல சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது, இவரையும் விசாரிக்கணும் அப்படின்னும் போது ஹீரோவோட அப்பா ஒரு மாதிரி பார்த்துட்டு, இந்த வாங்கிக்கோ அப்படின்னு அரச கட்டளையே வாங்கிட்டு வந்திருக்காரு. அரச கட்டளைன்ற வார்த்தையை கேட்டதுமே எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. கவர்னருக்கு முழிலாம் பிதுங்கி வெளியே வந்துடும் போல, சபையில உள்ள எல்லாருமே கீழே கவுந்துட்டாங்க. அரச கட்டளைன்னா அவ்வளவு பெரிய விஷயம் போல, அரசரே எழுதின கட்டளை. இப்ப ஹீரோவோட அப்பா அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஹீரோவை ரிலீஸ் பண்ணணும்னும், இந்த ஊர்ல அரச கட்டளைப்படி மேஜிஸ்ட்ரேட் பதவி எந்த பாகுபாடும் இல்லாம வழங்கப்பட்டது, அதனால ஒரு அடிமையை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கீழே நியமிக்கிறது மேஜிஸ்ட்ரேட்டோட உரிமையினும், அதுல எந்த தப்பும் இல்லைன்னு எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ இந்த டவுனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களோட வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு, அமைதி நிலவிருக்கு, அவர் தாழ்த்தப்பட்ட மக்களை வச்சு கிளர்ச்சி கட்சி உருவாக்குனதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல, அதனால அவர் மேல எந்த குற்றமும் இல்லைன்னு ஊர் தலைவர் தான் தப்பா பொய்யா பழி போட்டிருக்காருன்னு தெரியுது அப்படின்னு இருக்கு. ஹீரோ திரும்பவும் மேஜிஸ்ட்ரேட் பதவியில இருந்து தொடரணும்னு லெட்டர்ல இருக்கு. ஹீரோ அப்பா இதை வாசிக்க வாசிக்க ஹீரோக்கு கண்ணுல இருந்து தண்ணியே வந்துருச்சு. இப்ப ஹீரோவையும் சேவகனையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோ திரும்பவும் மேஜிஸ்ட்ரேட் ஆயிட்டாரு. உதவி பண்ண நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த வேலையா சேவகனையும் ரோந்தி பண்ணி வீரர்களையும் கூட்டிட்டு ஊர் தலைவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அங்க காவலுக்குள்ள வீரர்கள் கையால் ஊர் தலைவர் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஹீரோயினோட மெய்டாமாவை சாகடிச்சதுக்கு, சட்டத்துக்கு புறமா பிரைவேட் சோல்ஜரை வச்சிருந்தது, மக்கள் கிட்ட அதிக வட்டி வசூலிச்சது, இவங்களை கொடுமைப்படுத்தினதுன்னு இவரோட குற்றத்தெல்லாம் சொல்லி தூக்கிட்டு போய் ஜெயில போட்டாங்க. இப்ப அங்க ஊர் தலைவர் பையன் மட்டும்தான் இருக்கான். அவங்க கிட்ட, அந்த அம்மாவை மறைச்சு வச்சிருக்கிறது நீ தானே, உனக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க, அவன் இதுக்கு பதில் சொல்லாம, ஆறாங்க அடையணும்னு அவங்க நினைக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே, அவங்க ஒண்ணு நினைச்சா பண்ணாம விட மாட்டாங்க, ஆறாங்க என்ன யோசிக்கிறா அப்படின்றது தெரியல, அவங்களை போய் சந்திச்சுட்டு வந்தா அப்படின்னு சொல்ல ஹீரோ வேகமா போய் ஹீரோயின் கிட்ட இதை பத்தி கேக்குறாரு. இவ அந்த அம்மாட்ட ஏதோ ஒண்ணு கேட்க தான் போறா போல, அந்த மைண்ட் செட்டுக்கும் வந்துட்டா, நான் உங்களுக்காக இது வரைக்கும் எதுவுமே பண்ணல, ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஹீரோக்கு செம்மையா கட்டுப்பாயிட்டு, நீ எனக்காக ஏதோ பண்றதா நினைச்சு என்ன ஒரு கோழை ஆக்கிட்டு இருக்க, நீ இதெல்லாம் பண்ணணும்னு நான் விருப்பப்படுவேன் அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிட்டாரு. அடுத்த நைட் ஆனதும் ஹீரோயின் ஊர் தலைவர் பையனுக்கு ஏதோ லெட்டர் எழுதிட்டு சாப்பாடெல்லாம் சமைச்சு ஹீரோவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு, நீங்க சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன், அது முட்டாள்தனமான யோசனை தான், நான் அதை மாதிரிலாம் பண்ண போறதில்லை அப்படின்னு சொல்றா. இப்படி சொல்றாலே தவிர அவ ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அடுத்த நாள் காலையில ஆனதும் ரொம்ப சோகமா இந்த இடத்த விட்டு போற மாதிரியே ஒரு எக்ஸ்பிரஷன்ல மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி மந்திரக்காரியை சந்திச்சு ஒரு லெட்டரை கொடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்லி கொடுக்குறா. நான் உங்ககிட்ட நிறைய உதவியா கேட்டிருக்கேன், இதுதான் கடைசி வாட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு போக மந்திரக்காரிக்கு டவுட் வந்துருச்சு. உடனே ஹீரோவை போய் சந்திச்சு லெட்டரை கொடுக்குறா. ஹீரோயின் இங்க இருந்து போக முடிவு பண்ணிட்டா அப்படின்னு தெரிய வருது. ஹீரோ செம்ம ஸ்பீடா கிளம்புறாரு. அவ அதுக்குள்ள காட்டுக்குள்ள போயிட்டா, அங்க ஆல்ரெடி ஊர் தலைவர் பையன் இவளுக்காக காத்துட்டு இருக்கான், வர சொல்லிதான் லெட்டர் அனுப்பியிருப்பா போல. இவனுக்கும் இவளை ஹீரோ அம்மா கிட்ட கூட்டிட்டு போறதுக்கெல்லாம் இஷ்டமே இல்ல, தயங்குறான். ஆனா ஹீரோயின் இருந்துட்டு, நீங்க கூட்டிட்டு போலனாலும் நானே தனியா போயிருவேன்னு சொல்றா. என்னோட உணர்வுகளை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு இவன் ஃபீல் பண்ண, உங்களுக்கு சங்கடமா இருக்குன்னா விடுங்க, நானே தனியா போறேன் அப்படின்னு சொல்லும்போது கையை பிடிச்சி இழுக்கிறான். அந்த ஃபோர்ஸ்ல மேல வந்து விழுறா. அப்ப அவனுக்கு
ஹீரோயின் இறந்து போனா அந்த தருணம் ஞாபகம் வருது. இவனை தான் அங்க இருந்தான், கண்ணெல்லாம் கலங்கிட்டு. இவதான் நமக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணுன்னு புரிஞ்சிருச்சு. ஷாக்கா நின்றுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ஹீரோவோட அம்மாவை பார்த்து ஓடிட்டா. அவங்களுக்கும் ஹீரோயின் பக்கத்துல வரது சென்ஸ் ஆயிட்டு இவளும் அந்த குகைக்குள்ள நுழைஞ்சிட்டா. இன்னொரு பக்கம் இவளை தடுக்க ஹீரோ ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்படியே எபிசோட முடிஞ்சிருச்சு. அடுத்த எபிசோட்ல ஹீரோவோட அம்மா ஹீரோயின் அடைஞ்சாங்களா இல்லையான்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பை.